நாங்கள் மறந்து விடுவோம். அதே போல் நீங்கள் கைத்தட்டி உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை கூட நீங்க இந்த இடத்துல இருந்து கேட்கலாம். நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதே போல் நீங்கள் ஒரு வளர்ச்சிக்கு வாருங்க என்று தான் சொல்லுகிறோம். ஒழிய ஏதோ இன்னொருத்தர் சொன்னார், வந்தோம் உட்காந்தோம்னா உட்காந்துருக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன விஷயம் தான், நீங்க தாராளமா பேசலாம், எங்களை ஊக்குவீங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் அடுத்த முறை இதை போன்ற விழாக்களை செய்யும் பொழுது இன்னும் இதை விட அதிகமான ஒரு பெரிய விழாவாக எங்களை செய்ய முடியும் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த இசை நிகழ்ச்சி இருக்கிறது. பல்வேறு விதமான பாடல்களை நம்முடைய தொழிலாளர்கள் பாடப்போகிறார்கள். அவர்கள் பாடி முடித்தவுடன் நாம் நமக்கு கலைவாணரை பற்றி பல அரிய பெரிய கருத்துக்களை எல்லாம் சொல்வதற்கு முத்துக்குதன் ஐயா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். புஷ்பவனம் குப்புசாமி ஐயா அவர்கள் தன்னுடைய நாட்டுப்புற பாடல் மூலம் கலைவாணருடைய புகழை சொல்லப் போகிறார்கள். தயவு செய்து யாரும் எங்கும் சென்று விட வேண்டாம். இன்னும் ஒரு மூணு மணி நேரம் தான், நீங்க எங்களோட இருங்க. நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இப்பொழுது இசை நிகழ்ச்சி. தரமாய் மாறி வரும் இனிமே புது வசந்தம், என்று இலைகளும் தலையசைக்கும். இனிமே புது வசந்தம், என்று இலைகளும் தலையசைக்கும். ஓடிய காலங்கள் எல்லாம் முன்னாய் வந்து தோழில் மாலையிடும், என்றே தோழில் மாலையிடும். நாளை பொன்னுலகம் எங்கள் கைகளில் கனவுகளை சுமந்தோம், நாளும் தண்ணீரை சொரிந்தோம். கனவுகளை சுமந்தோம், நாளும் தண்ணீரை சொரிந்தோம். தேய்ந்து வருகானோம், எரியும் தீக்கும் இறையானோம். தோழர்கள் ஆயிரம் பேர்கள் மாண்ட பின்னாலும் தோர்ந்து போனோமா? போகும் பாதை தூரம், போகும் பாதை தூரம், பயணம் போக போக நீளும். போகும் பாதை தூரம், பயணம் போக போக நீளும். செடியல் ரொம்ப தூரம், செடியல் ரொம்ப தூரம், இருந்தும் வெளிச்சம் இன்றும் தோன்றும். தோழி கடலை கிழிக்கும்,
இமையும் சுமைகளாகும் இமையும் சுமைகளாகும் இருந்தும் இரவு கண்கள் விழித்தோம் போகும் பாதை தூரம் பயணம் போக போகிறோம் தாரங்கள் இணைந்து உயரும் தாரங்கள் இணைந்து உயரும் உலகம் சிவந்து நாளை விடியும் ஏக்க பெருமூச்சி என்ற தலைப்பிலே ஒரு பாடல் நிலவும்
அப்படிங்கிற கவிதைகளை எழுதி கொடுத்துருக்காரு. அது ஒரு சின்ன ஒரு பகுதியை சொல்றேன். மேசை துடைக்கும் கைகள் இணையட்டும், முதலாளி வர்க்கத்தை துடத்தி வீசட்டும். இல்ல பாடகர் பள்ளிக்கு செல்ல வேண்டுமா? வேலைக்கு வைப்பது சட்டவிரோதமா? சட்டத்தை காப்பவன் சாப்பிட வருவான், தண்ணீர் ஊற்றுவான் சின்னஞ்சிறுவன். உண்டான சட்டத்தில் ஆயிரம் ஓட்டை, ஓட்டையில் நடக்கும் முதலாளி வேட்டை. மேசை துடைக்கும் கைகள் இணையட்டும், முதலாளி வர்க்கத்தை துடத்தி வீசட்டும் என்று ஓட்டல் தொழிலாளர்காக ஒன்று இன்றைக்கு ஒரு அந்த கவிஞர் நிறைய பாடங்களை எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்காரு. மட்டுமல்ல எங்களுடைய போராட்டங்களுக்கு பல ஆலோசனைகளை சொல்லி நிறைய பத்திரிகைகளை எழுதி கொடுத்திருக்காரு. அவரு ஒரு ஒரு பாடல் எழுதி கொடுத்திருக்காரு, அதை மேசை துடைக்கும் தம்பிகள் பாட்டு எழுதட்டும், அதுக்கு மெட்டு போட்டு சமையல்காரர் பாட்டு காட்டு பாடி காட்டட்டும்ங்கிறது போல ஒரு சமையல்காரர் இப்போ பாடி காட்டுவாரு. இந்த பாட்டு இதுங்களா போய் ஒரு சமையல்காரர் பாடி காட்டுவார். எழுதட்டும் அதுக்கு மெட்டு போட்டு சமையல்காரர் பாடி காட்டட்டும், மேசை துடைக்கும் தம்பிகள் கூட பாட்டு எழுதட்டும், அதுக்கு மெட்டு போட்டு சமையல்காரர் பாடி காட்டட்டும். குரல்கள் உழைக்கட்டும், நமது குரல்கள் உழைக்கட்டும், மேசை துடைக்கும், மேசை துடைக்கும் தம்பிகள் கூட பாட்டு எழுதட்டும், அதுக்கு மெட்டு போட்டு சமையல்காரர் பாடி காட்டட்டும். குரல்கள் உழைக்கட்டும், நமது குரல்கள் உழைக்கட்டும், மேசை துடைக்கும் தம்பிகள் கூட பாட்டு எழுதட்டும், அதுக்கு நெட்டு போட்டு சமையல்காரர் பாடி காட்டட்டும். குரல்கள் ஒழிக்கட்டும், நமது குரல்கள் ஒழிக்கட்டும், மேசை துடைக்கும் தம்பிகள் கூட பாட்டு எழுதட்டும், அதுக்கு நட்டு போட்டு சமையல்காரர் பாடி காட்டட்டும். உரிமைகள் கேட்க நிமிர்ந்த போது எத்தனை உதைகள், நாங்கள் உண்ணும் சோத்தில் மண்ணை போட்டு உரிமை கேட்க நிமிர்ந்த போதா எத்தனை உதைகள், நாங்கள் ஒண்ணும் தோத்தில் மண்ணை போட்ட சித்திரவதைகள். சிலிண்டர் அடிச்சு செத்தவங்கள் எத்தனை பேரோ, நீங்க தின்னும் இணைப்பில் கரைஞ்ச கண்ணீர் கசப்பு தெரியுதே. Good night.
ஒரு வாழ்க்கை பிரச்சனையை வச்சு மக்கள் கவிஞர் இன்குலாப் அவர்கள் ஒரு கவிதையாக வடித்திருந்ததை பாடலாக்கி இருக்கிறோம். அதை இந்த இடத்தில் பாடுவது பொருத்தம் என்று தான். நல்ல வாழ்வு உண்டு நாளை என்று நம்பி கிடக்கிறோம். Yeah.
கிடக்கும் கடலில் கிழித்த வலையை நீட்டினோ நல்ல வாழ்வு உண்டு நாளை என்று நம்பி கிடக்கிறோம் ஐநத்தா ஐநத்தா ஏதோ ஐநத்தா ஐநத்தா சிரிப்பாக வந்திருக்கிறது உங்களுடைய விருப்பமான வருடம் நிச்சயமாக பூர்த்தி செய்யப்படும் பணங்கள் பார்க்கலே மனித அறிவாளத்தினுடைய பொதுக்கூட்டம் நிச்சயமாக நடைபெறும் அப்பொழுது நீங்கள் அங்கே உட்கார்ந்து கொள்ளலாம் இவர்களுக்கு என்ன பாதமா வடவருக்கு இனிக்கும் தமிழ்நாட்டமா இவர் வேகமா இவர்களுக்கு என்ன பாதமா வடவருக்கு இனிக்கும் தமிழ்நாட்டமா இளப்பதிகார தமிழ் தீர் திறப்புமாயிருக்க தீர்கட்ட வடவரால் தீரழிந்து போகலாமா இளப்பதிகார தமிழ் தீர் திறப்புமாயிருக்க தீர்கட்ட வடவரால் தீரழிந்து போகலாமா இவர்களுக்கு என்ன பாதமா வடவருக்கு இனிக்கும் தமிழ்நாட்டமா இந்திக்கு தமிழ் மோசமா இணைப்பதில் இவர் வேகமா இவர்களுக்கு என்ன பாதமா வடவருக்கு இனிக்கும் தமிழ்நாட்டமா வந்தவரை போற்றும் தமிழ் வாழ்ந்தவரை வாழ்த்தும் தமிழ் மொக்கனி தூய் போல முத்தமிழை கொண்ட தமிழ் வந்தவரை வாழ்த்தும் தமிழ் வாழ்ந்தவரை போற்றும் தமிழ் மொக்கனி தூய் போல முத்தமிழை கொண்ட தமிழ் இவர்களுக்கு என்ன பாதமா படவருக்கு இனிக்கும் தமிழ் நாசமா இந்திக்கு தமிழ் மோசமா இணைப்பதில் இவர் வேதமா இவர்களுக்கு என்ன பாதமா படவருக்கு இனிக்கும் தமிழ் நாசமா இந்த அறிவாலயம் துவங்கிய நிகழ்ச்சி ஒரு சிறு குழந்தையின் நிகழ்ச்சியாகவே இருக்கிறது இது வளர்ந்து நாளைய உலகை அறியும் தருணம் வெகு தொலைவில் இல்லை என்பதை நினைவூட்டும் வகையிலும் ஒரு தாலாட்டு அந்த குழந்தை நன்றாக தூங்க வேண்டும் என்றால் தாயின் தாலாட்டு எவ்வளவு அவசியமோ அதை போன்று ஒரு தாலாட்டு பாடலாக ஒரு பாடலை பாடி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்
நாட்டில் இருக்க ஜீவராசிகளையும் கூட்டு இன்னைக்கு வந்து நம்ம படகை வந்து கவுந்து போச்சு. அந்த மன வருத்தத்திலே தான் இன்னமும் தான் தேடி வந்த ஒரு மரக்கட்டையிலே எங்கோ ஓட்டை இருந்து விட்டதே, இன்னொரு மரக்கட்டையை ஓட்டை இல்லாத ஒரு மரக்கட்டையை தேடி நாம் ஒரு படகை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு எண்ணத்திலே தான் மரம் கொத்தி குருவி இன்னும் எங்கேயாவது ஒரு ஓட்டை இல்லாத மரம் கிடைக்குமா அப்படின்னு இன்னும் மரத்தை கொத்தி கொண்டிருக்கிறதா. நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது, என்ன பண்றது, நம்மளும் ஆசையா தான் சேர்ந்து ஒரு படகை செஞ்சோம். அடப்பாவி, நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு படகை செஞ்சோம். அந்த படகை வந்து தண்ணியில முழுகி போச்சு, நீ பாத்தியான்னு சொல்லிட்டு தூங்கும் போது கொசு நம்ம கிட்ட கேட்கலாம். நம்ம அதை காதல வாங்காம தூங்கும் போது சுருப்புன்னு ஒரு கடியை கடிச்சு, ஐயா நான் எவ்வளவு வேதனையில இருக்கேன், நீ ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கிறீ, நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படகை செஞ்சோம், அந்த படகை எங்கேயாவது பாத்தியான்னு திரும்ப கேட்கலாம். கொசுவோட புலம்புல அது ஆமா இருக்கு, அதால ஒன்றும் பண்ண முடியல. தரையில போ தண்ணி உள்ளார இன்னும் அந்த படகு எங்கேயாவது கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு தண்ணி உள்ளார தேடிக்கிட்டு இருக்கான். அந்த ஆமையை போன்ற கலையை தேடிக்கொண்டிருக்கின்றவர்கள் நாங்கள், அந்த ஆமையை போன்ற கிராமிய கலையை தேடிக்கொண்டிருக்கின்றவர்கள் நாங்கள், அந்த கிராமிய கலையில இருக்கக்கூடிய இலக்கியம், இலக்கணம், நாட்டுப்புற பாடல்களில் இருக்கக்கூடிய ஒரு நயம், அதை பற்றியெல்லாம் எங்களுடைய மக்கள் கவிஞர் அருமை புஷ்பநாதா அவர்கள் உங்களிடம் இப்பொழுது உரையாற்றுவார். நாட்டுப்புற பாடல்கள் பாடுறது உங்களுக்கு அறிமுகமானது எங்களுக்கு தெரியும். நாங்க யார் வழியில வந்தோம்னா அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா கலைவாணன் அவர்கள் நாட்டுப்புற பாடல் மட்டுகளில் தான் பல அரிய கருத்துக்களை சமுதாயத்துக்கு வழங்கினார். அவருடைய காலத்தில் திரைப்படங்களிலே எவ்வளவு மக்களுக்கு அறிவுபூர்வமான செய்திகளை கொடுக்க முடியுமோ, எளிய மட்டுகளிலே சாதாரண விவசாயி கூட முன்முடித்துக் கொண்டு பாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர்கள் அன்றே பாடினார்கள். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நீங்க சில விஷயங்களை சொல்லும்போது அவருடைய பாணி மாதிரி தெரியுது எங்களுக்கு அப்படின்னு அந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் வந்து தாளாட்டு பாடும்போது அது அது அதிலிருந்து சில விஷயங்களை அந்த மக்களுக்கு சொல்லுவோம். எப்படி குழந்தை தாய் அம்மானு சொல்ல மாட்டேங்குது, மம்மின்னு சொல்லுது, நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை விட்டு நழுவி போகுது. அது கூட இப்போ சுருங்கி போச்சு, குழந்தை அம்மாவும் மம்மின்னு சொல்றது இல்லை, ஹேய் மம்ஸ் அப்படின்னு கூப்பிடுது, அப்பாவை டாடின்றது, அதை வேகமாக கூப்பிட்டா என்னடாங்கிற மாதிரி இருக்குது. இப்படி பண்பாடெல்லாம் மாறி போயிருக்கு, இதை மாற்றணும் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் இன்னும் சொல்லுவோம், குழந்தை தாய்ப்பால் கொடுக்கறது இல்லை, டப்பா பால் குடிக்குது, டப்பா பால் குடிச்சா அந்த குழந்தை வளர்ந்தது பின்னாடி என்ன செய்யும், டப்பா பாட்டு தான் கேட்க, அதான் சில டப்பா பாட்டுகளை கேட்டுக்கிட்டு குழந்தை கிடைக்குது அப்படின்னு அந்த நகைச்சுவை படவே சொல்லிட்டு அந்த பாடல்களை பாடும்போது சொல்லுவாங்க. இந்த அவருடைய பாணி உண்மையிலே பாதிச்சது. அந்த காலத்துல கலைவாணர் அவர்கள் பாடின பாடல் விஞ்ஞானத்தை வளர்க்கப்போறனு எல்லாருக்கும் தெரியும். எப்படி இவர் பாடினாருன்னு இப்போ கூட நாங்கள் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது வீட்டில் சுடுதண்ணி போட்டு மிஷினில் சுவிட்சை போட்டோம்னா சுடுதண்ணி கொடுக்குது. அப்பவே பாடியிருக்காரு, குளிர் மிஷின் வேணும், ஏசிங்கிறத குளிர் மிஷின் வேணும், சுடுதண்ணி வேணும், பட்டனை தட்டி விட்டா தட்டில் இட்லின்னு பாடினாரு. எப்படி பாடினாருன்னு இப்போ அந்த காலத்துலலாம் நினச்சி இப்போ நினச்சி பார்க்கும்போது எப்படி பாடியிருக்க முடியும் அதெல்லாம் அப்படியே நினச்சி பார்க்கும்போது புள்ளெடுத்து போகுது. ஆகவே அவருடைய வழியில் தான் நாங்கள் வந்துட்டு இருக்கோம். எல்லா எங்களுடைய வழிகாட்டினா கண்டிப்பாக அது கலைவாணர்கள் தான். அதில் எனக்கு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, அவங்க வந்து செவிக்கு உணவு தந்தாரு ஐயா, இந்த நம்ம வயிற்றுக்கு உணவு கொடுக்குற நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு விழா எடுத்துருக்கிறது வந்து பெரிய, அது வந்து பாராட்டணும். இந்த எத்தனையோ பேர் எவ்வளவோ லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறாங்க திரைப்படத்தில், அவர்கள்லாம் மறந்துட்டாங்க, ஏற்றி விட்டு ஏனியை மறந்துட்டு அப்படி பறந்துட்டு இருக்க நேரத்தில் நீங்கள்லாம் சேர்ந்து அவர்கள் ஒரு விழா எடுத்துருக்கிறீங்கன்னா ஐயா அவர்கள் சொன்னார்கள். எப்படியெல்லாம் வந்து இவங்க எடுத்திருக்காங்கன்னா அது வந்து ஒரு பிராப்தம் இருக்கணும். அவர் வந்து கலைவாணர் அவர்கள் வந்து பல முக்கியஸ்தர்கள் பார்த்தா ஒரு ஹோட்டலில் போய் தங்கினாருன்னா இவங்களையெல்லாம் அந்த ஹோட்டல் தொழிலாளர்களை தனியாக கூப்பிட்டு அப்படியே சட்டப்பைக்குள்ள கையை விட்டு அது எவ்வளோ இருக்குன்னு கூட பார்க்க மாட்டார், அவர் அப்படியே சுருட்டி கையில் கொடுப்பார் ஐயா அவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார். ஆகவே அந்த நான் அவர்கள் சொன்னேன், நீங்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஆனால் அவருடைய ஐயாவோட நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பொம்மலாட்ட நிகழ்ச்சி பார்த்தா கலைவாணர் அப்படின்னு அவருடைய பேரை சொல்லிட்டு அவருடைய புகைப்படம் வரும்.
அரகமே அது ஆகவே அந்த இதுவரைக்கும் உண்மையா நினைவு கூறுறது ஐயா வந்து நல்லா தெரியும் எனக்கு அதெல்லாம் சொன்னேன் அவங்க வந்து முதல்ல என்ன கூப்பிடும்போதே நீங்க முத்துக்குத்தன் ஐயா கூப்பிட்டீங்களான்னு நான் கேட்டேன் இல்லைங்க அங்கே பார்த்துதாங்க இங்கே வர்றேன்னு சொன்னாங்க ஆகவே அந்த அளவு இன்னும் நிறைய நம்ம அதை நினைவு கூறணும் எதுக்காக நம்ம வந்து கலைவாணரை பத்தி இப்ப நினைக்கணும் அப்படின்னா இப்பதான் தேவை அப்போ வந்து அவருடைய வழியில கேட்டுட்டு இருந்தாங்க இப்ப திசை மாறி போறாங்க எப்படி எப்படியோ போயிட்டு இருக்கு நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரங்களையும் விட்டுட்டோம் ஆங்கிலன் வந்து நம்மளை விட்டுட்டு போனா கூட இப்ப பாருங்க ஸ்டார் டிவி ஸ்டார் பிளஸ் ஸ்டார் மூவிஸ் ஏகப்பட்டது அது வழியா வந்து நம்மளோட சரி நம்முடைய தொலைக்காட்சி தான் ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருக்கு தமிழ்ல நம்ம ஆசைப்பட்டா சன் டிவியில பார்த்தா அது என்னமோ மாதிரி ஒண்ணுமே சொற்களே புரியல அந்த ஆங்கில சமாதி போட்டுக்கிட்டு இவங்க ஆடிட்டு கிடக்குறாங்க இப்படி ஆகி போகுது எல்லாம் மோகமா கிடக்குது அவருடைய பாடல்கள் வந்து அந்த காலத்துல எப்படி எடுத்து இப்ப நம்ம நினைச்சு பார்க்கணும் அப்பதான் நம்மளுடைய வந்து நம்ம தமிழனா நம்ம தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற உணர்வு நம்ம கிட்ட வரும் தமிழே பேசுறது இல்லை அப்படிப்பட்ட ஒரு இப்படி ஒரு நிலைமையில தமிழ் பேசுனா கேவலம் நினைக்கிற ஒரு சென்னை பட்டணத்துல நீங்க வந்து அதுவும் ஹோட்டல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளர் நண்பர்கள்லாம் சேர்ந்து கலைவாணர் ஐயா அவர்களை வந்து நீங்க நினைவுபடுத்துறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி அது வந்து அதுவும் இந்த மாதிரி நாட்டு பாடல் பாடுற வந்து நான் வந்து இதுல சேர்ந்துருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் என்னோட நினைவு நாள்ல வந்து அப்படி பேசுறது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் ஏதோ ஒரு பாக்கியம் பிறந்த நாள்ல வந்து இப்படி பேசுறதுன்னா ஏதோ ஒரு அந்த உணர்வு என் மனசுக்குள்ளே இருந்ததுனால நான் வந்து வந்திருக்கிறேன் அந்த எண்ணம் இருக்கும்போது அது என்ன அலைகள் வந்து நம்மளுக்கு இங்கே கொண்டு வந்துடும் நம்ம மற்ற எப்படி நினைக்கிறோம் உண்மையான நினைவு இருக்கும்போது அது ஒரு நாள் எங்கேயாவது நம்மளை சேர்த்துடும் அதுவே நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அது மற்ற விஷயங்களை வந்து ஏன்னா கலைவாணர் கூட இருந்தவங்க நான் வந்துடைய புகைப்படத்தை தான் பார்த்துருக்கேன் அவருடைய பாடலை கேட்டிருக்கேன் அவ்வளோதான் ஆனால் கூட இருந்து அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இருந்தவங்க ஐயா இருந்தவங்க அவங்க நிறைய சொல்லுவாங்க உங்களுக்கு நான் அதனால அவருடைய தொட்ட பாணி அவர் எந்த வழியில் வந்தாருங்கிறத நாட்டுப்புற பாடலை நான் எடுத்து கொஞ்சம் அதில் சில விஷயங்களை சொல்கிறேன் எந்த வகையில் நாட்டுப்புற பாடல்கள் மற்றதுலேருந்து நம்முடைய பண்பாடு கலாச்சாரங்களை உரிமையாக சொல்லுது அப்படிங்கிறது நாட்டுப்புற பாடல் தான் இன்றைக்கு நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் வாழ்க்கை முறை இவைகளெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரே சாதனம் நாட்டுப்புற பாடல் மட்டும்தான் வேறு எதிரில் பார்க்க முடியாது பக்கம் பழைய இலக்கியங்கள்லாம் அந்த காலத்து இலக்கியங்களாக போச்சு இப்போ வர இதெல்லாம் வந்து நம்முடைய பண்பாடை ஒட்டியே கிடையாது ஆகவே நம்முடைய பண்பாடை சார்ந்திருக்கிற ஒரே பாடல் நாட்டுப்புற பாடல் தான் அதுலேருந்து நமக்கு நிறைய தெரிஞ்சுக்க முடியும் விஷயங்களை அந்த நாட்டுப்புற பாடல் தான் வாய்மொழி இலக்கியம் எழுதா இலக்கியம்னு பேர் யார் பாடினது எப்போ பாடினது அப்படிங்கிற விவரம் இல்லை அந்த நாட்டுப்புற பாடல்கள் கிராமத்து மக்கள் தங்களுடைய உண்மையான உணர்ச்சியின் வெளிப்பாடாக பாடுறாங்க பிறந்ததுலேருந்து ஒப்பா கடைசி முடிகிற வரைக்கும் தொட்டிலிருந்து சூடாடு வரைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவங்க நாட்டுப்புற பாடல் பாடுறாங்க அதில் வந்து சோகம் இருக்குது சுகம் இருக்குது காதல் இருக்குது வீரம் இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாம் அறு சுவை அது எல்லாம் இருக்குது இந்த 9 சொல்கிறாங்க நவரசம் சொல்கிறாங்களே அந்த ரசங்கள் இருக்குது இசை இருக்குது இந்த இசை இருக்குங்கிறத வந்து இதனால் வரைக்கும் யாரும் சொல்கிறதுக்கு முன் வரல ஏன்னா இசை படிக்க போகிறாங்க பாருங்க அவங்களுக்கு முதல்லையே ஒரு மூளையை மழிக்கிறது அந்த இந்த ராகங்கள்லாம் வந்து ஒரு சமுதாயம் கண்டுபிடிச்சது அங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத இந்த கற்றுக்க போகிற பாருங்க அப்பிலேருந்து மழிக்கி விட்ருவாங்க அவன்கிட்ட வந்து நீ சினிமா பாட்டு கேட்கக்கூடாது மற்ற இசையெல்லாம் இந்த இசைக்கு ஈடு ஆகவே ஆகாது இதுதான் இசை அப்படிங்கிற மாதிரி சொன்னவொன்னு அவன் என்ன பண்ணுறான் ஒரு ராகத்தை கற்றுக்கிட்டு மாயமால கோலை தான் முதல்ல கற்றுக்கிறான் கற்றுக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் அதுதான் பெருசுங்கிற ஒரு இது ஆகி போய் அதனால் மற்ற இசைகள்லாம் கேட்கறது இல்லை அப்போ என்னாச்சு இங்கே நாட்டுப்புற பாடல்கள் தான் எல்லாத்துக்குமே தமிழ் இசைக்கு சரி எல்லாத்துக்குமே எடுத்தாலும் இதை ஆரம்ப அடிப்படையாக இருந்தது இதுலேருந்து பல ராகங்கள் கர்நாடக சங்கீதத்துக்கு போயிருக்கு அதை வந்து சொல்கிறது இல்லை இவங்க இப்போ பல நாட்டுப்புற பாடல் ஆராய்ச்சி பண்ணவங்க அவங்களுக்கு இசை தெரியறதில்ல அந்த ராகத்தை பற்றி தெரிஞ்சாதானே அவங்க இந்த ராகங்கள் இதில் வந்திருக்குன்னு சொல்ல போகிறாங்க அப்போ ராகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா இதில் விடுறதில்ல இவங்க மனசை பண்ணி அந்த ராகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க இந்த ஆராய்ச்சி பண்ண வர்றதில்லை ராகம் தெரியாதவங்க இது இலக்கிய சுவையை மட்டுமே பேசி பேசி போயிட்டாங்க இதில் ஒரு குறைபாடு அது வந்து இதை நீக்க நான் வந்து கிராமத்துலேருந்து வந்ததுனால இது ஒரு புடியாக பிடிச்சிட்டேன் இப்போ நமக்குலாம் சங்கீதம் வராதுன்னு ஒரு சூழல் இருக்கும்போது சங்கீதம் வந்திருக்கு அப்போ இந்த சங்கீதம் எதிர்க்க எங்கே அடிப்படையாக இருந்ததோ அதுலேருந்தா வந்திருக்கு சங்கீதம்னு அவங்களுக்கே சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பு எடுத்துட்டேன் இந்த தலைப்புக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு அதாவது நாட்டுப்புற பாடல்களே சாஸ்திரியின் வளர்ச்சிக்கு அடிப்படை அப்படிங்கிற தலைப்பு இந்த தலைப்புக்கு ஏகப்பட்டது எதிர்ப்பு இந்த தலைப்பை வேண்டாம் மாற்றிக்கணும் இது வரைக்கும் இப்போ 4 நாளுக்கு முன்னாடி கூட எனக்கு சென்னை பல்கலைக்கழகத்துலேருந்து கடிதம் வந்துடும் அதை தான் காமிக்கிறேன் ஏகட்ட காமிக்கிறேன் ஆகவே எனக்கு தலைப்பு மாற்ற தேவையில்லை இந்த இதை தலைப்பு தான் வைக்க போகிறேன் அப்படியே வந்து ஒரு சூழ்நிலை தலைப்பை மாற்றினா கூட அதில் வந்து சப் தலைப்புன்னு இருக்கும் ஒரு உபதலைப்பில் வச்சு இந்த கருத்துக்களை நாட்டுப்புற பாடல்களே சாஸ்திரியின் வளர்ச்சிக்கு அடிப்படைங்கிறத நான் சொல்ல போகிறேன் எப்படின்னா சாதாரண இப்போ கர்நாடக சங்கீதம் பாடுறதுக்கு எத்தனை குடிகள் இருக்கிறாங்க அரியக்குடி செம்மன்குடி லால்குடி குன்னக்குடி அதே மாதிரி குடிகளுக்கும் அந்த கர்நாடக சங்கீதத்துக்கு அப்படி ஒரு அதே போல் நம்ம நாட்டுப்புற பாடலுக்கும் ஒரு குடி வேணாமா கொல்லங்குடி கைப்பாயி நம்ம பெருமையாக சொல்லுவோம்
அவருக்கு புரியாது.
இவர் பாடுறாங்க அவருக்கு புரியாது அவரும் நினைச்சிட்டு இருப்பார் இவரும் நினைச்சிட்டு இருப்பார் அப்புறம் ஒரு வாரம் பைத்திர மஷம் கழிச்சுதான் இவர் ரெண்டு பேருக்குமே புரியும் ஓ இவர் பாடுறது மணிரங்கு நம்ம மத்தியமாக நினைச்சிட்டு இருந்தோம் நினைச்சிட்டு இப்படியா அப்ப போடுற தாளத்து துண்ட முடிட்டு போட்ட காலம்லாம் உண்டு தாளை போட்டு காமிக்க மாட்டார் மிருதங்கார் அவர் என்ன வாசிக்கிறாரு அப்படி தனேறி போய் நீ தேவையாது கேட்கிறவங்க என்ன தாகமா இருக்கும் அப்படின்னு அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு கேட்டமா மனசு சந்தோஷப்பட்டமா அப்படி போகணும் இப்போ நீங்க இந்த கர்நாடக சங்கீதத்தை எடுத்துட்டா கூட நம்ம நாட்டுப்புற இசை கருவியில தான் அங்க உட்காந்துருக்கு அது நிறைய பேர் தெரியாது என்னமோ நம்ம அங்க அவங்க கண்டுபிடிச்சது கிடையாது நம்மால் கண்டுபிடிச்சது இந்த வயலினிஸ் கருவி இருக்கு அது மேல்நாட்டுக்கார கண்டுபிடிச்சது மேல்நாட்டு இசை கருவி அதை விட்டுருவோம் அடுத்தது இருக்கு பாருங்க கடம் இந்த கடத்துக்கு நம்ம கிராமத்துல தண்ணி எடுத்து ஊத்துறா அது பேர் கோடம் இங்கே வந்து வாய்ச்சா மேடையில் கர்நாடக சங்கீதத்துக்கு அது பேர் கடம் கட்டக அப்படின்னா வடமொழி சொல்லு அதை கட்டம்னு வச்சுட்டான் அப்புறம் அந்த கிராமத்துலாம் அந்த உடும்பு தோல் பாருங்க அதை எடுத்து பானை உடஞ்ச பானை வாயில் கட்டி அடிச்சுட்டு இருப்பாங்க இப்போ நான் எல்லாம் அடிச்சு பார்த்துருக்கேன் அது என்னடா இங்கே வந்து பார்த்தா கஞ்சிதான்றான் அட என்னையாது நம்ம கிராமத்துல பானை வாயில் கட்டி அடிச்சுட்டு இருந்தா இது கஞ்சிதான்றான அங்க இருந்து வந்த இசைக்கறி அப்புறம் அந்த மோசிங்கன்னு ஒன்று டக்கு டக்கு டக்குன்னு வாசி சின்னதை வாசிச்சிருப்பான் இது எங்க இருந்து வந்ததுன்னா இது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா வடமொழியில வந்து மூக்குக்கு முகம்னு பேரு கண்ணுக்கு முகம்னு பேரு வாய்க்கு முகம்னு சமஸ்கிருதத்துல சமஸ்கிருதத்துல முகம்னா என்ன அர்த்தம்னா கண்ணுக்கு முகம் தான் இந்த மொத்த மூஞ்சிக்கும் மகம் தான் அப்புறம் வாய்க்கும் மகம் தான் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே சொல்ல தான் மகம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க வாயில வச்சு வாசிக்கிறதுனால வாய் சங்கு அப்படின்னு தமிழ்ல இருந்திருக்காது இது வாய் சங்குன்னா தெரிஞ்சு விடும் இது தமிழருடைய வாத்தியான்னு அதை மாத்துறான் முக சங்குன்னு வச்சான் முக சங்குன்னா கூட முகம்னா வாயும் தெரிஞ்சு விடும் ஆனா அதையும் மாத்திரு மோர்சிங் அப்படின்னு வச்சுட்டான் இப்போ மோர்சிங்னா என்ன பேருனே தெரியாது எப்படியும் தெரியாது அப்ப முக சங்கு வாய் சங்குன்றது எங்க போய் நிக்குது அந்த வாயில வச்சு வாசிக்கக்கூடிய சங்கு அது மோர்சிங் ஆகி வச்சு அப்ப இசைக்கருவிகள் எல்லாம் இங்க இருந்து போயிருக்கு அப்ப இந்த மூன்று இசைக்கருவிகளையும் தமிழர்கள் தான் கண்டுபிடிச்சாங்கிறதுக்கு ஐயா சொன்னாரு ஒரு அருமையான விளக்கம் சொன்னார் அத முழவு அப்படின்னாலே அது அந்த தோல் வாத்தியத்துக்கு பேர் முழவு அது அழகா இருக்கு யாழ் தந்தி வாத்தியம் அதுல அழகா இருக்குது குழல் அது காற்று வாத்தியம் அதுல அழகா இருக்கு அப்ப மூன்றுலயும் இது இருக்குன்னு இந்த பேர் வச்சிருக்காங்கன்னா இப்ப எவ்வளவு முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்பாங்க காம்பூதி ராகம்னு ஒரு ராகம் இந்த காம்பூதி ராகம் எப்படி வந்ததுன்னு ஒரு ஆராய்ச்சி இதுக்கு இடையர்கள் காம்பு எடுத்து ஊதிட்டாங்க காம்புன்னா மூங்கில் காம்புன்னு பேரா அதான் காம்பு எடுத்து ஊதி வந்ததுனால என்ன பேர் வைக்கிறதுன்னா காம்பு ஊதி ராகம்னு வச்சாங்க இந்த காம்பு ஊதி ராகம் மெல்ல மெல்ல காம்பு ஊதி ஆகி போச்சு இது அவங்களே ஒத்துக்கிறாங்க அவங்களுடைய இசை சிலப்பதிகாரத்து இசை தமிழ்ங்கிற நூலில் டாக்டர் ராமநாதன் அவர்கள் எழுதியிருக்கிறார் இது காம்பு ஊதி ராகம் தான் காம்பு ஊதி ஆகாது தக்கேசி அப்படின்னு நம்ம தேவாரத்தை சொல்றோம் தேவார பண்களில் 103 பண்கள் அப்போ பாடிட்டு இருந்தாங்களாம் இப்போ 23 பண்கள் தான் இருக்கு மீது எங்க போச்சு நம்ம ஆள் விட்டுட்டோம் தூங்கி தூங்கிய கோட்டை விட்டு நமக்கு எதுக்கு அது பெரிய விஷயம் நினைச்சு விட்டாச்சு அப்போ இசைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம விட்டுட்டோம் நம்ம தாங்கி பிடிச்சிருக்கணும் அதனால இப்போ இது பல ராகங்கள் ஆனந்தபேரி ராகம்னு ஒன்று இருக்கு அது வந்து இந்த கர்நாடக சங்கீதத்தில் வக்கர ராகம்னே பேர் வக்கர ராகம்னா புரியும் உங்களுக்கு நேரான வளைஞ்சு வளைஞ்சு போகிற பாதைக்கு வக்கர பாதை வளைஞ்சு வளைஞ்சு போ நமக்கு இருக்கிற புத்திக்கு வக்கர புத்தின்னு பேர் அதனால சரிகமாதேன்னு போகலாது அதனால இது ஒரு வக்கராகம்னு பேர் ஏன் அதுக்கு மட்டும் அப்படி ஒரு பேரை வச்சாங்கன்னா இது நாட்டுப்புற இசையிலேருந்து வந்தது ஏன்னா இவங்க ராகத்தை பார்த்தோம் சுரங்களை பார்த்தா பாடுறது இல்லை மனசுலேருந்து வர்றது உண்மையான உணர்ச்சியின் வெளிப்பாடாக அந்த மெட்டுகளை பாடினதுனால அது சகரியாமல் இருந்திருக்கு அந்த இது அதை எடுத்து இவங்க போட்டதுனால அது வக்கராகம்னு வச்சுட்டாங்க முழுக்க முழுக்க ஆனந்த பேரவை கர்நாடக சங்கீதத்துக்கு வந்திருக்கு எங்க இருந்து நாட்டு பாடலுக்கு வந்து கொல்லமுடு கருப்பையம்மா பாடுறது ஒன்று இருக்கு அட்டருவி முட்டங்கட்டி அண்ணங்க போல் கிளி வளர்த்து சோழ கீழி போல வந்தார் எந்த தாய் நாடே முருகன் தொகமையில் ஏறிவாரார் பெத்த மாதாவே இது ஆனந்த பருவி இதை பாடினோம்னா ஆனந்த பருவி ராக வரும் அதை மெல்ல பாடணும் அட்டருவி முட்டங்கட்டி அண்ணங்க போல் கிளி வளர்த்து சோழ கீழி போல வந்தார் எந்த தாய் நாடே முருகன் தொகமையில் ஏறிவாரார் பெத்த மாதாவே